அனைவருக்கும் வணக்கம். இந்த பொருள் மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றியமைக்கலாம் அப்படிங்கிறது தலைப்பு. அப்படி என்ன பொருள்? இந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளின் பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கேள்விக்கு வந்து யாராலையும் பதில் சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவும் நீங்கள் கேட்கக்கூடிய நபர்களும் சரிசமமாக சிந்திக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து அதில் உள்ள நுணுக்கங்களை பற்றி யோசிப்பீங்க. அதில் வந்து நம்ம எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறோமோ அதில் வந்து எப்படியெல்லாம் ப்ளஸ் இருக்கும் எப்படியெல்லாம் மைனஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. இதே வந்து நீங்கள் கேட்கக்கூடிய நபர் வந்து அதை வந்து உணர மாட்டார். நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, அந்த விஷயத்துக்கான நேரடி பதில் தான் அவரால் கொடுக்க முடியுமே தவிர, அவர் வந்து ஒரு துல்லியமாக இது செய் அது சரியாக வரும் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. அப்படி வந்து சொன்னாங்கனாலும் அதில் அனுபவம் இருக்கிற ஆளுங்க மட்டுமே சொல்ல முடியும். அந்த அனுபவம் இருக்கிற ஆளுங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது உன்னுடைய முடிவு. எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் சரியாக பதில் சொல்லுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இது வந்து ஏற்கனவே இந்த உலகத்துலேயும் இந்த பிரபஞ்சத்துலேயும் அது எல்லாருமே அதிகபட்சம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க, நடைமுறையிலும் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து வேறு விதமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுடைய சொந்த கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி யாரும் சொல்கிறதில்ல. இதை பற்றி நிறைய புக்ஸும் இருக்குது. அதை பற்றியான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து இதோடைய பயன்கள் என்னென்னு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நீங்கள் என்ன ஒரு முடிவுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பொருள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் துல்லியமான முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதை வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த குழந்தை எப்போ வந்து பெற்றுக்கலாம், எந்த காலத்தில் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லும். அந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லும். எந்த காலத்தில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லும். திருமணமும் அதே மாதிரி தான். எந்த வயதில் கரெக்டாக திருமணம் நடக்கும், எந்த மாதத்தில் திருமணம் நடக்கும், எந்த தேதிக்குள்ளே திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். எந்த மாதிரியான மனைவி அமைவாங்க, அந்த மனைவியுடைய பெயரை நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கல்யாணத்துக்கான தயார் நிலையில் இருக்கீங்க. எந்த மாதத்தில் எனக்கு பொண் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா பதில் சொல்லும். அதே மாதிரி நான் வந்து தேடக்கூடிய மனைவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு அதிகளுடைய கல்வியை பற்றி கேட்டிங்கனாலும் பதில் சொல்லும். குழந்தைகள் வந்து எந்த மாதிரியான கல்வியை வந்து எடுத்துகிட்டு போகலாம், முன்னெடுக்கலாம், உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அப்படிங்கிற மற்ற நபர்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் இந்த பொருள்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக பதில் சொல்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. தெரியுன்னு வச்சுங்களேன், இந்த தொழிலை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துக்க போக முடியுமா, எந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கும் வந்து பதில் சொல்லும். அதே மாதிரி எந்த இடத்துல தொழில் செய்யலாம், எந்த இடத்துல வந்து தேர்வு செய்யலாம் அந்த மாதிரியான கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். ஏதாவது ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த நண்பருடைய வீடு எங்கே இருக்குது, அந்த நண்பர் எந்த திசையிலேருந்து வருவார், அதே மாதிரி வந்து எந்த மாதிரியான உதவி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த நண்பருடைய பெயரையும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த மாதிரியான தொழில் சார்ந்த கேள்விகளையும் நீங்கள் வந்து இந்த பொருள் கேட்கலாம். வருங்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்க போகிறீங்க, ஆனால் அந்த வருங்காலத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இருக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் எப்படி பயணிக்கணும், எந்தெந்த ஸ்டெப்லாம் எடுத்து வச்சா அந்த நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து உங்கள் அந்த பொருள் பதில் சொல்லும். உங்கள்கிட்ட வந்து என்ன திறமை ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து ஏதாச்சும் ஒரு திறமையில் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்திருப்பீங்க. கால சூழ்நிலையாகவும் உங்களுடைய பெற்றோர்களுடைய பயமுறுத்துதலாலும் நீங்கள் வந்து அதை வந்து மறந்துருப்பீங்க. உங்களுடைய அந்த அடிப்படை திறமை வந்து காணாமல் போயிருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய பரம்பரையில் யாராச்சும் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு திறமையாக இருந்திருப்பாங்க. அந்த திறமையை கொண்டு போகிறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிற கேள்விகளையும் கேட்கலாம். அந்த திறமை என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு இருக்கும் அப்படிங்கிற புரிதலையும் இந்த பொருள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கால சூழ்நிலையை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வி, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, தங்கத்தில் முதலீடு செய்கிறது, தொழில் வந்து அடுத்த கட்ட முதலீடு எப்படி செய்யலாம், இந்த மாதிரி முதலீடு சம்பந்தமான இது என்னென்ன தகுதி தேவை அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இந்த பொருளை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஜாதகம், இந்த நியூமராலஜி, வாஸ்து, கணிதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அடிப்படை தேவை உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியும் உணரக்கூடிய
எண்ணமும் இருந்தா போதும், உங்களால மன ரீதியா உணர முடியும் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு தகுதியான நபர் தான். இந்த பொருளுக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க தகுதியான நபர் தான். இந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். நன்றி உணர்வு அப்படின்னா நான் வந்து ஒரே வார்த்தையை சொல்லுவேன், நீங்க ஒரு உண்மையான காதலை வந்து உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா அந்த காதலிக்கிற நேரத்துல இந்த உலகமே ரொம்ப அற்புதமான உலகமா உங்களுக்கு தெரியும். எல்லாரோடையும் அன்பா பேச தோணும், எல்லாருக்கும் ஏதாச்சும் செய்யணும்னு தோணும், ஒரு அன்பு அன்போட கலந்த ஒரு ஆனந்த உணர்வை கொடுக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு அமைது உலகமே உங்களை வந்து உத்து நோக்குற மாதிரியான ஒரு சூழலை அது கொண்டுகிட்டு வரும். இதே வந்து நீங்க ஒரு எரிச்சல சூழ்நிலையோ அல்லது ஒரு எதிர்மறையான எண்ணத்திலேயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஈர்க்க மாட்டீங்க, அதை வந்து விலக்கி விடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து கோமா இருக்கீங்கல்ல, மற்றவங்களை திட்டுவீங்க, அவங்க உங்களை விட்டு விலகி தானே போறாங்க, அதே கான்செப்ட் தான். அதே மாதிரி இந்த நன்றி உணர்வை பத்தி நிறைய வீடியோக்கள் நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து ஈர்ப்பு விதியை பத்தி நீங்க நிறைய பார்த்து கேட்டிருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஆனா இவங்கெல்லாம் சொல்லாதது இந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து வைக்கலாங்க. உங்களுக்கு என்ன நன்றி உணர்வு தோணுதோ அந்த உணர்வை இந்த பொருளுக்கு பேர் வைக்கலாம். நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம், உங்க காதலி பேர் வைக்கலாம், அல்லது உங்களுடைய உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த பேரை வந்து அடிக்கடி உச்சரிக்க நினைப்பீங்க, அந்த மாதிரி பேராகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பொருளுக்கு நீங்க பேர் வச்சுக்கலாம். பேர் வச்சுக்கிட்டா தான் நன்றி உணர்வு அதுல வந்து உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த பொருளை பத்தி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விரிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த பிரைட்ஸ் ஆஃப் த கரீபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஹாலிவுட் படம் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த கேப்டன் ஜாக் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த கேப்டன் ஜாக் ஸ்பாரோவுக்கு வந்து ஒரு திசை காட்டி மானி பத்தி இருக்கீங்களா, அது வந்து உதவியாவே இருக்கும். அவர் எங்கே போகணுமோ அதை அந்த திசை காட்டி மானி ஆட்டோமேட்டிக்காக கூட்டிட்டு போகும். அதே தாங்க இன்னமும் நிறைய பேர் ஹாலிவுட் படம் பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு, அது எப்படின்னா நம்ம தேய்ச்ச உடனே நம்மளுக்கான விடையை கொடுக்குது பார்த்தீங்களா அந்த பூதம். அதே மாதிரி தான் இந்த பொருள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையை கொடுக்கும். இது ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இதை பயன்படுத்த நீங்க எங்கேயோ போயிருவீங்க. அதாவது ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட்ல பயன்படுத்துறது ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொடுக்கலாம். ஆனா நம்ம வந்து தொட்டில் புழக்கம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சுடுகாடு வரைக்கும் வரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க ஒரு தொடர்ச்சியான பயிற்சிகளை இதோட எடுத்துக்கிட்டு, இதோட ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு, நம்ம இப்ப கண்ணாடி முன்னாடி பார்த்து பேசுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு ஒரு மற்றவங்களோட பேசுறதோட நம்மளுக்கு அது வந்து ரொம்ப நெருக்கமா தோணுது. அதே மாதிரிதான் இந்த பொருளோட நீங்க பேசலாம், அந்த பொருளோட சுவாசிக்கலாம், நேசிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த பொருளுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட 100 மடங்கு உங்களுக்கு வந்து இது வந்து உண்மையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த பயிற்சி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வந்து போக போக இது வந்து ரொம்ப ஆனந்தத்தை தரும். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்கணும் இந்த விஷயத்தை. இந்த பொருளை ஆர்வத்தோடு தொடணும், ஆர்வத்தோடு இந்த விஷயத்தை வந்து தேடணும். பயிற்சிகளை இதோட எடுத்துக்கிட்டு, இதோட ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு, நம்ம இப்போ கண்ணாடி முன்னாடி பார்த்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளுக்கு ஒரு மற்றவங்களோட பேசுகிறதோட நம்மளுக்கு அது வந்து ரொம்ப நெருக்கமாக தோணுது. அதே மாதிரி தான் இந்த பொருளோடய நீங்கள் பேசலாம், அந்த பொருளோட சுவாசிக்கலாம், நேசிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த பொருளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட 100 மடங்கு உங்களுக்கு வந்து இது வந்து உண்மையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த பயிற்சி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வந்து போக போக இது வந்து ரொம்ப ஆனந்தத்தை தரும். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஆர்வத்தோட. ஓகே, இவ்வளவு அறிமுகத்துக்கு அப்புறமும் இதை பத்தி சொல்லலை அப்படின்னா உங்களுடைய பொறுமையை வந்து நான் சோதிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த பொருளுடைய பெயர் பெண்டுலம். இதுதான் அந்த பெண்டுலம். இந்த பெண்டுலத்துக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க முடியும். அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெசேஜ் போர்டு இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெசேஜ் போர்டு வரும். இந்த போர்டு மூலமாக இதை பயன்படுத்தலாம். இந்த பெண்டுலத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அடுத்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.